நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான முக்கியமான அறிவிப்பு. அது என்னங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்திலே வருகிற ஜனவரி 14 பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் MK Stalin அவர்கள் ரேஷன் கடைகள் மூலமாக 20 மளிகைப் பொருட்களும் ஒரு முழு கரும்பும் சேர்த்து 21 வகையான பொருட்கள் அரிசி வாங்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, அதாவது PHHAAY PHHNPHH இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் முகாம்களில் வசிப்போருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று அரசாணை வெளியிட்டாங்க. இந்த நிலையில் இதற்கான பணிகள் தொடங்கியிருக்குது. அதாவது ஜனவரி 3 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த 20 வகையான மளிகைப் பொருட்களும் முழு கரும்பும் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இதற்கான பாக்கெட் செய்யும் பணி தமிழ்நாடு நுகர்வோர் வணிகக் கழகத்திலிருந்து தான் பாக்கெட் செய்யும் பணியானது நடந்து வருகிறது. ஜனவரி 3 முன்னாடி அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் இந்த பாக்கெட்டுகள் சென்று அடைய வேண்டும். மக்கள் யாருக்கும் பொருட்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது. அதனால் டெய்லி நீங்கள் வந்து 200 பேரோ 300 பேரோ கணக்கிட்டு சரியான முறையிலே பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டும். பொங்கல் பண்டிகைக்கு முன்னமே விநியோகம் செய்யணும்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அப்புறம் அந்தந்த ரேஷன் கடைகளுக்கும் வேஷ்டி சேலை அனுப்பும் பணிகளும் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையிலே தமிழக அரசின் ரொக்க பரிசு ஏதாவது அறிவிப்பாங்களா என்று தமிழக மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் தமிழக அரசு வெளியிட்ட சுற்றறிக்கையில் ரொக்கப்பணங்கிற வார்த்தையை நீக்கியிருக்காங்க. ஸோ இந்த வருட பொங்கலுக்கு ரொக்கப்பணம் ஏதாவது கொடுப்பாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எதிர்கட்சிகளும் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழக அரசிடமிருந்து தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசாவது ஏதாவது ரொக்கப்பணம் கொடுக்கப்படும் வேண்டும் என்று வலியுறுத்தி வராங்க. ஸோ தமிழக அரசு இதை குறித்து அறிவிப்பு வெளியிடுவாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் சுற்றறிக்கையில் வெளியிடப்பட்டிருந்த ரொக்கப்பணங்கிற வார்த்தையும் எடுத்திருக்காங்க. அப்படியே தமிழக அரசு அறிவித்தாலும் மினிமம் 1000-3000 வரைக்கும் கொடுப்பாங்கங்கிற தகவல் சமூக வலைத்தளங்களில் வந்துருச்சு. இன்னும் பொங்கலுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 26, இன்னும் 17 நாட்கள் இருக்கும் பட்சத்தில் ஏதாவது அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.